எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன். சில பல பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எனியோ, இப்போ வந்து நான் முக்கியமாக இந்த வீடியோவில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ரீசெண்டாக நான் வந்து என்னுடைய மைண்டோடைய அப்செக்ஷன் இருந்தாலும் நான் வந்து ரெண்டு மூணு ஆடியோ புத்தகங்களை உங்களுக்காக பழையபடி தயாரித்து அனுப்பிச்சிருக்கேன். முதல்ல வந்து அலை ஓசை வந்தது, அது கொஞ்சம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இப்போ எத்தனை பேர் வாங்க போகிறீங்கன்னு தெரியல. ரெண்டாவது, இப்போ வந்து ஒரு என்னுடைய பாணியிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நான் வந்து என்னுடைய ஒரே குரலில் ஒரு 10 சிறுகதைகள், அதாவது ஃபேமஸ் ரைட்டர் அமரர் ராக்கி ரங்கராஜனுடைய 10 திக் திக் கதைகள், ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல் ஸ்டோரிஸ், அதாவது நம்ம ஜெஃப்ரி ஆர்ச்சர் ஸ்டைலில் ஒரு 10 கதைகள் இப்போது சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10 கதைகளில் வந்து எனக்கு ஒரு என்ன ஒரு ஆசைன்னா, அந்த 10 கதைகளும் அருமையான கதைகள். அந்த கதைகளில் வந்து நம்ம எதுவுமே எதுக்கு அதுக்கும் கம்பேர் பண்ண அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் செஞ்சிருக்கிற பாணியில் இந்த 10 கதைகளில் நம்ம வாய்ஸ் பேசியிருக்கிறது, கேரக்டர்ஸ் பேசியிருக்கிறது, அப்புறம் மியூசிக்கு, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த அந்த ஒரு 10 கதைகளில் ஒரு சிறந்த, நீங்கள் எந்த 3 கதைகள் சிறந்த கதைகள், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு ஒரு 3 கதைகளை நீங்கள் எனக்கு தேர்ந்தெடுத்து அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு சின்ன கட்டுரை மாதிரி எழுதி அனுப்பிட்டீங்கன்னா, ஃபுல்லாக நிறைய பேஜஸ் எழுதக்கூடாது, ஒரு பக்கத்துக்குள்ளே அந்த 3 பக்கம் 3 சமாச்சாரத்தையும் நம்ம எழுதுகிற மாதிரி எழுதணும். அது எழுதினத்துக்கு ஒரே கண்டிஷன், நீங்கள் அந்த திக் திக் கதைகளை எங்ககிட்ட வாங்கியிருக்கணும். அதான் ஒரே கண்டிஷன். ரெண்டாவது வந்து ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இந்த கட்டுரைகள் வந்த பிறகு யாருடைய கட்டுரையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிறந்த கட்டுரை, பட் எல்லாமே நல்ல கட்டுரைகளாக தான் இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரைகளை ஒரு 2-3 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஏதானும் ஒரு சின்ன பரிசு வழங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். ஸோ ராக்கி ரங்கராஜனுடைய திக் திக் கதைகள் ஒலி புத்தகம் வெறும் 200 ரூபா தான். ஜஸ்ட்டு வாங்குங்க, 10 கதைகளையும் கேளுங்க. 10 கதைகளும் அருமையான கதைகள். அவர் எழுத்தில் வந்து இந்த கதை சிறந்தது, அந்த கதை சிறந்தது அப்படிங்கிறதே கிடையாது. எங்களுடைய ஒலி புத்தகத்தில் நாங்கள் செஞ்சிருக்கிற இந்த கதையுடைய அமைப்பு அண்டு மியூசிக் வாய்ஸு எது உங்களுக்கு அதில் சிறப்பாக இருந்தது அப்படின்னு நீங்கள் வரிசைப்படுத்தி முதல் 3 கதைகளை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்புங்க. இதை வந்து நான் உங்களுடைய கட்டுரைகளில் வந்து நான் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு அண்டு வாட்ஸ்அப் இதிலெல்லாம் என்னால் எப்படி போட முடியும்னு பார்த்துட்டு போடுறேன். உங்கள் பேர் அனௌன்ஸ் பண்ணுறேன். நிச்சயமாக பரிசு உண்டு. ஆனால் ஒரே கண்டிஷன், நீங்கள் கண்டிப்பாக அந்த திக் திக் கதைகளை எங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ. திருப்பியும் மறுபடியும் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.